நாடுகளின் குருத்து ஞாயிறு புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இயேசுவினுடைய பாடுகளை, அவருடைய மரணத்தை, அவர் நமக்காக இரத்தம் சிந்தி உயிரை கொடுத்த அந்த உன்னத தியாகத்தை நினைவு கூறுகிற நாட்களாக இந்த புனித வாரம் அமைந்திருக்கிறது. இயேசுவே இந்த உலகத்தினுடைய மீட்பர், இயேசுவே இந்த உலகத்தினுடைய மெஸ்ஸியா, இயேசுவே நம் ஒவ்வொருவருக்காகவும் உயிரை கொடுத்த மானுட மகன். இந்த உலகத்தில் வேறு எவரும் மாசற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்க முடியாது. எவரும் அந்த செயலை செய்யவில்லை, இயேசு ஒருவரை தவிர. இயேசுதான் தன் மாசற்ற இரத்தத்தை சிந்தி இந்த மானிட குலத்தை மீட்டிருக்கிறார். விலை மதிப்பிட முடியாத தன் உயிரை கொடுத்து இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தை மீட்டிருக்கிறார். நமக்கு பாவங்களிலிருந்து விடுதலை தந்திருக்கிறார். இயேசுவினுடைய உயிர்ப்பை பாஸ்கா விழாவாக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்ற இந்த புனித வாரம். எனவே இயேசுவினுடைய பாடுகளை தியானிப்பது, அவருடைய மரணத்தை தியானிப்பது, இயேசுவினுடைய உயிர்ப்பில் மாட்சியில் அவருடைய மகிமையில் பங்கு பெறுவது, அவர் தருகின்ற மீட்பின் பிள்ளைகளாக சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழச் செய்வது, இதுதான் இந்த புனித வாரத்தின் நோக்கம். இந்த புனித வாரத்தில் குருத்து ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்ற நாம், நம் குடும்பம், நம் திரு அவை எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க, உடலளவிலும் மனதளவிலும் நம்மை முழுமையாக தயாரித்து இறை பிரசன்னத்தை நம் வாழ்வில் உணர, ஆண்டவர் இயேசுவோடு உடனிருப்பதை இந்த நாட்களில் முழுமையாக வெளிப்படுத்த ஆண்டவரிடத்தில் வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். பாடுகளின் குருத்து ஞாயிறு. இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார் என்று இறைவார்த்தை லூக்கா நற்செய்தி 19:41 இறைவார்த்தை சொல்கிறது. இயேசு ஏன் குருத்து ஞாயிறு அன்று அழுதார்? எதற்காக அவர் குருத்து ஞாயிறு அன்று அழுதார்? அவர் ஏன் எருசலேமை பார்த்து அழ வேண்டும்? இறைவார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை. கடவுள் உன்னை தேடி வந்ததை நீ புரிந்து கொள்ளவில்லை. கடவுள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளவில்லை. கடவுள் உனக்காக பாடுபட்டதை, ரத்தம் சிந்தியதை நீ உணரல. விண்ணிலிருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்த மீட்பரை, மானிட மகனை நீ புரிந்து கொள்ளவில்லை. இதனால அந்த எருசலேமை பார்த்து இயேசுவை கொலை செய்ய சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த நகரை பார்த்து, இயேசுவின் மீது வீண் பழியை சுமத்தி எப்படியாவது அவரை ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த அந்த நகரை பார்த்து இயேசு கண்ணீரோடு இந்த குருத்து ஞாயிறில் அழுகிறார். ஒரு பக்கம் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர் என்று வாழ்த்துகின்ற வாழ்த்து முழக்கம். அவர் கழுதையின் மீது பவனியாக வருகிற போது தங்களுடைய மேலுடைகளை எல்லாம் கீழே விரித்து வைத்து, இலை தழைகளை எல்லாம் நிரப்பி, வழி நெடுகிலும் ஆர்ப்பரித்து குருத்தோலைகளை கையிலே பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்த ஆர்ப்பரிப்பு. ஆனால் இயேசு அத்தனை பேருக்கு மத்தியில் எருசலேமை பார்த்து அழுகிறார் அழுகிறார். பிரியமானவர்களே, குருத்து ஞாயிறு என்று குருவானவர் எல்லார் கையிலும் குருத்தோலைகளை கொடுப்பார் இல்லையா? பிளஸ் பண்ணி எல்லார் கையிலும் கொடுக்கும்போது ஒரு சிறுவன்
அதை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, அப்பா அப்பா ஃபாதர் ஏன் இந்த குருத்தோலை நம்ம கிட்ட கொடுக்குறாரு, ஃபாதர் ஏன் இந்த குருத்தோலை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. அவங்க அப்பாவுக்கு எப்படி சொல்லி மகனுக்கு புரிய வைப்பது என்று தெரியல. ஆனாலும் அவர் ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார். எப்படி சொன்னார் தெரியுமா? இந்த குருத்தோலை பார்க்குற இல்லைப்பா, நீ இந்த குருத்தோலை பார்க்குறியா, எப்படி அழகாக இருக்குது, பச்சையாக இருக்குது இல்லையா இது. ஆனால் இதே இன்னும் ரெண்டு மூன்று நாட்கள் ஆகட்டுமே, ஒரு வாரம் ஆகட்டும், ஒரு மாதம் ஆகட்டும், அதனுடைய நிலை என்ன? ஆமாம்ப்பா, அது காஞ்சி போயிடும். ஆமாம், காஞ்சி போயிடுதில்ல, அதை நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வைக்கிறோம், ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்குது, அது காஞ்சி போய் கிடக்குது. மறுபடியும் ஃபாதர் சொல்லுவார், நீங்கள் அந்த காய்ந்து போன ஓலைகளை எல்லாம் கொண்டு வந்து கோயிலில் கொடுங்க, மறுபடியும் அதை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார் ஃபாதர். நம்ம அன்னைக்கு எடுத்துட்டு வருவோம். இப்போ எப்படி இந்த குருத்தோலை நம்முடைய கையில் அழகாக இருக்கிறதோ, அப்பொழுது அது காய்ந்து போய் உலர்ந்து போய் இருக்கும் இல்லையா, அதை நெருப்பில் எரித்து அதை சாம்பலாக்கி ஒவ்வொரு முறையும் விபூதி புதன் என்று நம்முடைய நெத்தியில் தடவுவார். பார்த்தியா ஃபாதரு, நெத்தியில் தடவினார் இல்லையா? ஆமாப்பா தடவினார். ஆ, நாம் எல்லாரும் ஒரு நாள் இப்படி தான், இந்த உலகத்தில் மண்ணாக போகப் போகிறவர்கள், நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் ஆகப்போகிறது. இந்த குருத்தோலை போல தான் நம்முடைய வாழ்க்கை, எல்லாமே ஒரு நாள் நாம் மண்ணோடு மண்ணாக போய்விடப் போகிறோம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்முடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் கடவுளோடு இணைந்திருப்போம், கடவுளோடு சேர்ந்திருப்போம், நிலை வாழ்வில் பங்கு கொள்வோம். அவனுக்கு புரியல, அவனுக்கு புரியல, இவ்வளவு சொன்னா அவனுக்கு புரியுமா, இவ்வளவு சொன்னா புரியுமா? ஆனால் அன்புக்குரியவர்களே, அந்த தந்தை சொன்ன அந்த சொல்லிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், மண்ணிலிருந்து உருவான நாம் மண்ணிற்கே திரும்ப வேண்டும் என்பது நியதி. ஆனால் மண்ணுக்கு திரும்புகின்ற நாம் நம்பிக்கையோடு பயணிக்கிறோம், மண்ணோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, மண்ணுக்கு பிறகு விண்ணக வாழ்வு என்று ஒன்று உண்டு. அதை சொல்வதுதான் இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறு. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டியை கொண்டு வாங்க. யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா, இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லுங்கள். எது ஆண்டவருக்கு தேவை? இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவையில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மீட்பு பெறுவதற்காக, இந்த உலகம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த கழுதை என்கிற கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவை. கிறிஸ்துவை நாம் இங்க கழுது அப்படின்னு சொல்லல, ஆனால் அந்த நிலையை ஒப்பிட்டு பார்க்கிறோம், ஒப்பிட்டு பார்க்கிறோம். இது ஆண்டவருக்கு தேவை என்கிற போது இந்த இடத்தில் கிறிஸ்து தன்னை அடிமையாக்கி கொண்டு மனித நிலையை ஏற்று ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்க போகிறார். இது ஆண்டவருக்கு தேவை, அதன் வழியாகத்தான் இந்த மானுடகுடம் விடுதலை பெறப்போகிறது. கழுதையின் மேல் தங்கள் மேல் உடைகளை போட்டுக்கொண்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள். இயேசுவை அந்த கழுதையின் மீது ஏற்றாங்க, யாரும் அமராத அந்த கழுதையின் மீது. இது எதை சொல்லுகிறது? செக்கரையா புத்தகம், இறைவாக்கினர் செக்கரையா 9:9 இறைவாசனம், மகளே சியோன் மகிழ்ந்து கலிகூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். இறைவாக்கினர் சொன்ன அந்த வார்த்தைகளை இயேசுவினுடைய வாழ்வில் இந்த நிகழ்வு நிறைவு பெறுவதை எடுத்து சொல்கிறது. இயேசு ஏன் கழுத மேலே வந்தார்? நமக்கு கேள்வி எழலாம், நமக்கு கேள்வி எழலாம். அவர் குதிரை மேலே வர வேண்டியது தானே, அவர் யானை மேலே வர வேண்டியது தானே? ஏனென்றால் ரோமை ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசர்கள் எப்படி பவனியாக வருவார்கள் என்றால், அவர்கள் எல்லாம் குதிரை மேலே வருவாங்க, படைத்திரளோடு வருவார்கள், பட்டத்து யானையின் மீது வருவார்கள். அரசர்கள் எல்லாம் அப்படிதான் வருவாங்க. ஆளுநர் பிலாத்து ஒவ்வொரு முறையும் அந்த ரோமைக்குள் நுழைகிற போது குதிரை படைகளோடு அவன் உள்ளே நுழைவான். ஆனால் இயேசு ஆண்டவர் ஒரு கழுதையின் மீது வருகிறார். குதிரையின் மீது வருவது சண்டைக்கும் போருக்குமான அடையாளம், போருக்கான அடையாளம். கழுதையின் மீது வருவது
அமைதிக்கான அடையாளம். இயேசு ஆண்டவர் அமைதியின் அரசராய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நினைவூட்டுகிறது அந்த நிகழ்வு. இயேசு ஒரு அரசர். ஏன் அவர் அப்படி கழுதையின் மீது வராரு அப்படின்னா, இயேசு ஒரு அரசர் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆனால் இந்த மனிதர்கள் பார்க்கிற இந்த அரசை போல கிடையாது, இந்த அரசனை போல கிடையாது. பட்டத்து யானையின் மீதும் குதிரை படைகளோடும் வருகிற அரசன் கிடையாது இயேசு ஆண்டவர். மாறாக அவர் நீதி உள்ள அரசர், அவர் இரக்கம் நிறைந்த அரசர், அவர் அமைதியின் அரசர். இறைவார்த்தை சொல்லுகிறது இந்த நிலையை உணர்த்துவதுதான் அந்த கழுதையின் மீது வருகின்ற பயணமாக அமைந்திருக்கிறது. திரண்டிருந்த சீடர்கள் அனைவரும் தாங்கள் கண்ட எல்லா வல்ல செயல்களுக்காகவும் உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை போற்றி புகழ்கிறார்கள். அவங்க எப்படி தெரியுமா புகழ்ந்து பேசுறாங்க? இயேசு அந்த கழுதையின் மீது வருகிற போது அவர்களுடைய புகழ்ச்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெறுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக, விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக. மத்தேயு நற்செய்தி 21:10 இறைவசனம், அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகர் முழுவதும் பரபரப்படைந்தது. எல்லாரும் பரபரப்பாயிட்டாங்க. யார் இவர்? எங்கிருந்து வருகிறார்? இப்படிப்பட்ட படைத்திறலோடு வருகிறாரே, எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்களே, யார் இவர், யார் இவர், பரபரப்பாயிட்டாங்க எல்லாரும். யோவான் நற்செய்தி 12:13 இறைவார்த்தையில, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுக, இஸ்ராயலின் அரசர் போற்ற பெறுக. இவங்க எல்லாம் இப்படி ஆர்ப்பரிக்கிறத, மக்கள் எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வருவதை பார்த்த உடனே யோவான் நற்செய்தி 12:19 இறைவாசனை சொல்லுகிறது, இந்த பரிசேயர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, பார்த்தீர்களா, பார்த்தீர்களா, நம் திட்டம் எதுவுமே பயனளிக்கல, நம்முடைய திட்டம் எதுவும் பயனளிக்க, உலகமே அவன் பின்னால் போய்விட்டது. நாம் ஏமாந்துட்டோம், உலகமே அவன் பின்னால் போய்விட்டது. இப்ப இயேசுவை அவர்கள் அரசராக பார்த்தார்கள், ஆனால் இயேசு அவர்களை பார்த்து அழுகிறார். ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா இது? ஒரு பெரிய முரண்பாடு. அவங்க என்னுடைய அரசர் வந்துட்டாரு, இவர் தான் இந்த ரோமையினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலையை தரப்போகிறவர், இவரே நம்முடைய அரசர், தாவீதை போன்று சாலமோனை போன்று அரசர் நமக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு புகழ்ந்து பாடி, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நமக்கு விடுதலை தரப்போறார் அப்படின்னு அவங்க புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்த அந்த தருணத்தில் இயேசு அவர்களை பார்த்து அழுகிறார். ஏனென்றால் என் அன்பு உள்ளங்களே, அவர்கள் எதிர்பார்த்த அரசர் அல்ல இயேசு. அவர்கள் எதிர்பார்த்த அரசர் அல்ல இயேசு. அவர்கள் எதிர்பார்த்தது ஒரு அரசியல் ஈடுபடுகின்ற, ஆட்சி உரிமை புரிகின்ற, அரியணையில் வீற்றிருக்கின்ற அரசை எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அரசு அமைதியின் அரசு, அது நீதியின் அரசு, அது விண்ணரசு, அது இறை அரசு. இந்த உண்மையை அந்த மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லை, அந்த உண்மையை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. பரிசேயர் போதகரே, உம் சீடர்களை கடிந்து கொள்ளும், இவர்கள் பேசாதிருந்தால், இயேசு சொல்றாரு பாருங்க, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே பேசும். கல்லுலாம் பேசுமாங்க? கல்லு பேசுமா? ஆனால் பேசும். ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க இன்னைக்கு பேசல அப்படின்னா கற்களே பேசும். ஏனென்றால் அந்த கற்களுக்கு கூட தெரியும் இறைமகன் யார், மெசியா யார், மீட்பர் யார், இவர் எதற்காக வந்திருக்கிறார் என்று இந்த கற்களுக்கு தெரியும். ஆனால் விவிலியத்தை துருவி துருவி பார்க்கின்ற, மறைநூலை துருவி துருந்து துருவி ஆராய்ந்து பார்க்கிற பரிசேயர்களே, சருசேயர்களே, மறைநூல் அறிஞர்களே, யூதர்களே, இந்த மெசியாவை நீங்க புரிஞ்சிக்கலையே, இந்த மெசியாவை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையே, இந்த மெசியாவை நீங்கள் நம்பவில்லையே என்பதுதான் இயேசுவினுடைய ஆதங்கமாக இருக்கிறது. எனவேதான் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுகின்றார். எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழறார். இன்றைக்கு நம்மை பார்த்து இயேசு அழுகிறாரா? இந்த பாடுகளின் குருத்து ஞாயிறில் இயேசு நம்மை பார்த்து அழுகிறாரா? என் மகன், என் மகள் மனம் மாறவில்லை, அவள் மனம் திருந்தவில்லை, என்னை நோக்கி வரல, ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயமா இதை நாம செஞ்சிட்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. வெறும் சடங்கு சம்பிரதாயமா? ஆண்டுதோறும் வந்து போகின்ற புனித வாரமாக இருக்கிறதா? ஆண்டுதோறும் வந்து போகின்ற கொண்டாடுகின்ற பாடுகளின் குருத்து ஞாயிறாக இந்த குருத்து ஞாயிறு இருக்கிறதா?
அல்லது என் வாழ்க்கையை மாற்றுகின்ற குருத்து ஞாயிறாக இருக்கிறதா? நான் ஆண்டவருக்குரியவன் என்று சொல்லுகிற குருத்து ஞாயிறாக இருக்கிறதா? நான் ஆண்டவரின் கழுதை என்று சொல்லுகிற குருத்து ஞாயிறாக இருக்கிறதா? சிந்திச்சு பாருங்க. இந்த நாளிலாவது ஆண்டவர் இயேசு சொல்றாரு, இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா கேட்கிறாருங்க. இந்த நாளிலாவது, இப்போவாவது, இந்த தருணத்திலாவது நீ உன் வாழ்க்கையை குறித்து யோசிக்க கூடாதா? உன் வாழ்க்கை குறித்து நீ சிந்தித்து பார்க்க கூடாதா? நீ மனம் மாற மாட்டியா? மனம் திருந்த மாட்டாயா? எதில் நாம மனம் மாற மறுக்கிறோம்? எதில் நாம மனம் திருந்த மறுக்கிறோம்? இந்த குருத்து ஞாயிறு முடிஞ்சிருச்சுன்னா, இந்த புனித வாரம் முடிஞ்சிருச்சுன்னா, இந்த தவக்காலம் முடிஞ்சிச்சுன்னா, மீண்டும் பழைய வாழ்க்கை, மீண்டும் பழைய வாழ்க்கை, குடி, போதை, தவறான பழக்க வழக்கங்கள், இச்சைகளுக்கு அடிமையாவது, பொய் பேசுறது, ஏமாத்துறது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறது, இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த 40 நாள் நல்லா கட்டுப்பாடோடு இருந்திருப்போம். உணவில் கட்டுப்பாடு, நோன்பு, ஜபத்தில் கட்டுப்பாடு, எல்லாத்துலேயும் நாம் கட்டுப்பாடோடு இருந்திருப்போம். ஆனால் இது முடிஞ்ச உடனே பழைய குருடி கதவை தரடின்னு நம்முடைய வாழ்க்கை மாறிடுங்க, மாறிடும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பழைய இயல்பு வாழ்க்கைக்கு போய் நிற்போம். எப்படா ஈஸ்டர் வரும்னு காத்திருப்போம். உடனே கறிக்கடையில் போய் நிற்போம். நம்ம என்னவோ நம்ம வயித்த கட்டி போட்டு இயேசுக்காக இவ்வளவு நாள் காய்ந்து உலர்ந்து போனவர்கள் மாதிரி நம்முடைய மனநிலை மாறிப்போகும். லூக்கா நற்செய்தி 2:13 இறைவசனம் சொல்லுகிறது, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? அவர் அமைதியை கொடுப்பதற்காக வந்தார். எனவேதான் அவர் கழுதையின் மீது பவனி வருவதை பார்க்கிறோம். அவர் அமைதியின் அரசர். இந்த மக்கள் எதிர்பார்த்த அரசர் அல்ல அவர். இஸ்ரவேல் மக்கள் எதிர்பார்த்த அரசன் அல்ல அவர். அரசியல் அரசர் அல்ல. அதனால தான் எசாயா புத்தகம் 31:1 இறைவாத்தை சொல்லுகிறது, அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர், அவர்கள் குதிரைகளுக்காக காத்து கிடக்கின்றனர், பெரும் தேர்ப்படைகளையும் வலிமை மிகு குதிரை வீரர்களையும் நம்பி இருக்கிறார்கள். இஸ்ரேலின் தூயவருக்காக ஆவலுடன் காத்திருக்கவில்லை, ஆண்டவரை தேடுவதும் இல்லை. இந்த வார்த்தைகளை பார்த்தீங்களா? இதுதான் குருத்து ஞாயிறனுடைய முக்கியமான ஒரு இறை வார்த்தை. அவங்க குதிரைகளுக்காக காத்திருக்கிறாங்க, ஆண்டவருக்காக காத்திருக்கல, அவருடைய தூயவருக்காக காத்திருக்கவில்லை, ஆண்டவரை அவர்கள் தேடுவதில்லை. இயேசு ஏன் எருசலேமுக்குள் வருகிறார்? இயேசு ஏன் எருசலேமுக்குள் அவர் நுழைகிறாரு? பாஸ்காவை கொண்டாடுவதற்காக. பாஸ்காவை கொண்டாடுவதற்காக. அவருக்கு நல்லாவே தெரியும், சதி திட்டத்தினால அவரை இந்த இடத்தில் கொல்லப் போகிறார்கள், அவர் மீது சிலுவை சுமத்தப் போகிறார்கள், வீண் பழியை சுமத்தி கொல்கதா மலையிலே அவரை கொலை செய்ய போகிறார்கள் என்று நன்றாகவே தெரியும். ஆனால் இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இதற்காகத்தான் அவர் காத்திருந்தார். என் நேரம் வரவில்லை என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என் நேரம் இதோ வந்துவிட்டது என்று தன்னை முழுவதுமாக கையளிக்கின்றார். பாடுகளின் குருத்து ஞாயிறு. 1 Kings 1:33 இறைவார்த்தில், என் மகன் சாலமோனை கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். இறைவார்த்தை சொல்லுகிறது, 1 Kings 1:38 சாலமோனை தாவீது அரசரின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் சென்றனர். 40 இறைவார்த்தை பாருங்க, எக்காலம் முழங்கியது, சாலமோன் அரசர் வாழ்க, எல்லா மக்களும் தாரை ஊதிக்கொண்டு மிகுந்த அக்களிப்போடும் ஆர்ப்பரிப்போடும் அவர் பின்னால் சென்றனர். அவர்கள் எழுப்பிய பேரொளியால் நிலமே அதிர்ந்தது. இது ஒரு உதாரணம், முன் உதாரணம். சாலமோன் அரசர் வருகிற போது எப்படி அவர்கள் எக்காலம் ஊதி தாரை தப்பட்டைகளை எல்லாம் வாசித்து மக்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து அவரை வரவேற்றார்கள். அதே நிலை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு. அங்கே எப்படி செஞ்சாங்களோ அப்படியே இப்பயும் செய்கிறாங்க. ஆனால் இயேசு அவர்களுடைய புரிந்து கொள்ளாமையை, அவருடைய அறிந்து கொள்ளாமையை, அவர்களுடைய தெளிவில்லாமையை, அவர்கள் நம்ப மறுப்பதை நினைத்து அழுகின்றார், வேதனைப்படுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, குருத்து ஞாயிறு நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள அழைப்பு விடுக்கிற ஞாயிறு. நம்முடைய மனதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிற ஞாயிறு. இயேசுவை
மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை வாழ அழைக்கின்ற அழைப்பாய் அமைந்திருக்கிறது இந்த பாடுகளின் குறித்து ஞாயிறு. உண்மையை உணர்வோம். இயேசுவின் சாட்சிகளாய் வாழ இந்த புனித வாரத்தில் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைப்போம். இயேசுவோடு பயணித்து அவருடைய உயிர்ப்பின் மீட்பில் பாஸ்காவில் பங்கு பெறுகிற பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ்வோம். ஆமீன்.